எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு வண்டர் ஆக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு வந்து ரெண்டு ஷார்ட்ஸ் மூலியமாக வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எப்படி கம்ப்ளீட்டாக செட் பண்ணி நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து விடலாம், அந்த மாதிரி வந்து எப்படி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாற்றுறதுன்னு கிளியராக வந்து பார்க்கலாம். என்னடா இதில் எல்லாமே வந்து மீன் வளர்க்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்பவே தாராளமாக இதில் வந்து சூப்பராகவே வந்து மீன் வளர்க்கலாம். நீங்கள் நிறைய ஃபிஷ் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் உங்களால் டேங்க் வந்து அவ்வளோ பெருசு வாங்க முடியலன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எங்கள் ஊரில் இருக்க ஒரு காயலாங்கடையில் தான் வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஒரு சில லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், இதை விட வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 70 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளாரே வந்து எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே எல்லா கடையிலையும் கிடைக்குது. என்னோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீளம் வந்து அதாவது லென்த்து வந்து 3 அடிக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட விட்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1.25 அடி இருந்துச்சு. அண்ட் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 அடிக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஃபோமும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. சரினு வந்து இதை வாங்கிட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை இதில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் நிறைய ஒயர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்க்ரூலாம் போட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு அதோட ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒயர் கட்டரை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒயர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்க்ரூஸ் வந்து போட்டு முறுக்கியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்க்ரூஸ் நிறையா இருக்கும். எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து ஏதாவது வந்து டிஷ் வாஷ் லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சோப் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ன்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அந்த லிக்விட் வந்து படுற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுவும் பவுடர் ஃபார்மில் வந்து இது எதுவும் போட்டிங்கன்னா வந்து அது அந்த கேப்லலாம் போய் படிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாயிடும். தண்ணி ஊற்றி ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கழுவுனதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கழுவுறது மட்டும்தான் வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை செட் பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கழுவணும்னு அவசியம் இருக்காது. நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருந்தது. நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வந்து எடுத்தாச்சு. நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேவைப்படும் தான், ஏன்னா வந்து நிறைய அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஹார்டாக படிஞ்சிருக்கும். 1-2 டைம் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நல்லாவே வந்து நீங்கள் க்ளீனாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதை விட ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் கூட இருக்குது, பட் எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து இதில் நிறைய ஃபோல்ஸ்லாம் இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே. நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து அடைக்கணும். அதெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து ஃபிஷ் விட முடியும், அப்போ தான் தண்ணி வந்து நிற்கும். இது பார்த்திங்கன்னா வந்து அவுட்லெட் பைப்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து அந்த ஃப்ரீசர்லலாம் வந்து இந்த ரிலீஸ் பண்ணி விடும்போது தண்ணி வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த அவுட்லெட் பைப் மூலியமாக தான் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அடைச்சிடணும், இல்லைனா வந்து தண்ணி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் இருக்கோ எல்லாம் ப்ராப்பராக வந்து அடைச்சிடணும். இந்த ஓட்டெல்லாம் அடைக்கணும்னா வந்து எந்த விதம் ஈரமும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கழுவுனதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கிட்டக்கு வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபோம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஈரம் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்சீல் தான். இது வந்து எல்லா ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 30 ரூபா தான் ஒரு பாக்ஸு. நான் வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன், மொத்தம் 60 ரூபா ஆச்சு. இது வந்து 15 ரூபா பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து பெரிய பாக்ஸ் கூட இருக்க போல். நான் வந்து 30 ரூபாயில் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன், மொத்தம் வந்து 60 ரூபா வந்துச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபா டோட்டலாக ஒரு அந்த 3 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு 160 ரூபா தான் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த எம்சீல் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளார பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பேக்கெட் வந்து இருக்கும். 2 பேக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாக ஒரு க்ளே மாதிரி வந்து இருக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக்கெட் பிரித்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இதில் வந்து பிளாக் கலரில் இருக்கும், இன்னொரு இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி க்ளே இருக்கும். இது வந்து தனித்தனியாக இருக்கும்போது ஒட்டாது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது ஒட்டும். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும், அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் இலகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உடனே ஒட்ட ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக வந்து எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த வேஸ்ட்டான ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான காம்போனன்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்சீல் தான். நல்லா வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளார வந்து லைட்டாக வந்து கொஞ்சோண்டு எம்சீலை விட்டுட்டு அதோடய சுற்றியும் வந்து நல்லா ஒட்டிக்கோங்க.
என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ஹோல்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 MCL வந்து கரெக்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஹோல்ஸை வந்து ஈஸியாக அடைச்சிடலாம், கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் அடைக்கும் போது தான் வந்து கொஞ்சம் நிறைய எம்சில் போட்டு நான் இங்கே வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஹோல் கூட விடாமல் எல்லாமே வந்து நீங்கள் உள்ளார வந்து ஒட்டிடுங்க. இந்த எம்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து சேஃபானு கேட்குறீங்க, இதனால் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த எம்சில வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஓட்டையான அடைக்கிறதுக்கு இந்த எம்சில் தவிர்த்து வேறு வழியே கிடையாது. டேப் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இந்த டேப்லாம் ஒட்டினா கூட வந்து அந்தளவுக்கு நிற்குமானு தெரியாது. இதை போட்டு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து நல்லா காய வச்சுடுங்க. 24 மணி நேரம் வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க, ஒரு நாள் கிட்டக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்தவித மேடு பள்ளமும் இல்லாமல் வந்து ப்ராப்பராக ஈவனாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து இதை வைங்க. நான் வந்து இதை வந்து ஒரு ஷெட்டுக்கு கீழே தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டேரக்ட் சன்லைட் வந்து படாது, இன்டைரக்ட் சன்லைட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், நல்லா வெளிச்சம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 லிட்டரை வந்து தண்ணி பிடிக்குது. நான் அதை மெஷர் பண்ணிட்டு தான் வந்து நான் விட்டேன். கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக வந்து 130, அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து தண்ணி பிடிக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட வேலை. ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கழித்து பார்க்கலாம். ஏன்னா வந்து லீக் ஏதாவது இருக்கான்னு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். லீக் இருந்துச்சுன்னா வந்து மறுபடியும் எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஹோல்ஸை அடைச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல வேலை நான் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கிறதுனால வந்து எந்த விதமான லீக்கேஜும் வந்து இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் ஒட்டினது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபிஷ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதுக்கு வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து எதாவது ஃபிஷ் விடலாமல் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். என்ன ஃபிஷ் வாங்குறதுன்னு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு நீங்கள் மீன் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னு வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மீன் வளர்க்குறது எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். பார்ப்போம் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா எல்லாமே ஃபியூச்சரில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணலன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.